அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இதுவரைக்கும் கடகராசி அன்பர்கள் சனியின் தாக்கத்தால் பலவிதமான கஷ்டங்களையும் இன்னல்களையும் நீங்கள் சந்தித்து இருப்பீங்க. இனிமேல் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு அனுமனை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்ன மாதிரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கடக ராசிக்கார நேயர்களே, இந்த மாதமானது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் மிகுந்த மாதமாக இருக்க போகுது. குறிப்பாக தனம் மற்றும் உறவு விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க. புது முயற்சிகளை மேற்கொள்ள இந்த மாதம் ஏதுவாக இருக்க போகுது. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு வழியாக தீர்ந்துவிடுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சுமூக நல்லிணக்க உறவும் காணப்படலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் நினைக்கலாம். உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் சீராகவே இருக்கும். குழந்தைகள் வாழ்விலும் முன்னேற்றம் காணப்படலாம். சொத்து மற்றும் தாய் தொடர்பான விஷயங்கள் சில மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்க. இந்த மாதம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீண்ட தூர பயணமும் நீங்கள் மேற்கொள்ளலாம். தந்தையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான உறவும் வரும் நாட்களில் ஒப்பீட்ட அளவில் சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவானது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையப்போகுது. கணவன் மனைவி உறவானது மிகவும் சிறப்பாகவே அமையப்போகுதுங்க. இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கிவிடும். புரிந்துணர்வும் மேம்பட போகுதுங்க. உறவில் ஒற்றுமையும் கூட போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகவே இருக்க போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடனான உறவிலும் ஒரு வகையான ஒற்றுமை காணப்பட போகுதுங்க. காதலர்கள் தங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கும் சென்று வரலாம். அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் இருக்கும் என்றாலும் பரஸ்பரம் ஒற்றுமை இருந்து கொண்டு தான் இருக்கும். உறவில் நல்ல பிணைப்பு காணப்பட போகுதுங்க. உங்களின் சிந்தனை மற்றும் செயல் கூட்டாளருடன் ஒத்திசைவாக இருக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்து நிதிநிலையானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய நிதிநிலையானது இந்த மாதம் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கலாங்க. மேலும் உங்களுக்கு வருமானம் இதுவரைக்கும் இருந்ததை விட அதிகரிக்கும் வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. உங்களுக்கு பல ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. இரண்டாவது வருமானம் அல்லது கூடுதல் வருமானம் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உபரி பணத்தை நீங்கள் சேமிக்கலாம். உங்களுடைய தந்தை மற்றும் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் உண்டாகப் போகுது. உங்களுடைய செலவுகளும் உங்களுடைய கட்டுக்குள்ளேயே இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் பெற போறீங்க. இந்த மாதம் நீங்கள் ஊக வணிகங்களில் ஈடுபடலாம். வருமான வரவு உங்களுக்கு படிப்படியாக அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். சொத்துக்களை வாங்கல் விற்றல் போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் காணப்படுங்க. கடகராசிக்காரர்களின் நிதி மேம்பாட்டில் அதிர்ஷ்டமும் யோகமும் பெரும் பங்கு வகிக்கலாங்க. அரசு மற்றும் அதிகாரிகள் மூலமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுது. உங்களுடைய தந்தை மற்றும் உடன் பிறப்புகளின் உடல்நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யவும் நேரலாம். தொழிலில் பணத்தை முதலீடு செய்யும் வகையில் உங்களுக்கு செலவுகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோகமானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க.
அந்த மாற்றங்களானது உங்களுக்கு அனுகூலமானதாகவே அமையப்போகுது. நிம்மதியான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. பதட்டம் மற்றும் அழுத்தமும் குறைந்தே காணப்படும். மேலும் உத்தியோகம் மற்றும் தொழில் மூலமாக நல்ல வருமானமும் உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் நல்ல பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோக இடத்தில் சக பணியாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவாங்க. மேலதிகாரி மற்றும் பெண் பணியாளர்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பாங்க. அவர்கள் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க. பணியிடத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் பயிற்சியும் அளிக்கலாம். போனஸ் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகளும் மே மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழிலில் பெரிய சாதனைகளையும் இலக்குகளையும் அடைய வேண்டிய மாதம் என்றே சொல்லலாம். மேலும் உங்களுக்கு பணிச்சுமையும் குறையப்போகுது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேறுவதற்கு இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த மாதம் தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் கூட இருக்கலாங்க. அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தொழிலில் வெளிப்புற காரணிகள் நேர்மறையாகவும் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையிலும் இருக்கப் போகுது. உங்களின் கடந்த கால முயற்சிகள் தற்போது நல்ல பலனை உங்களுக்கு அளிக்கப் போகுதுங்க. தொழிலில் ஆச்சரியம் தரும் முன்னேற்றமும் அமையப்போகுது. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப் போகுது. அவர்களின் ஆதரவு மூலமாக நீங்கள் லாபமும் ஆதாயமும் கண்டு தொழிலில் உச்சியை அடைய போகிறீங்க. இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து முதலீடுகளும் அதிகரித்தே காணப்படும். ஆதாயங்கள் மற்றும் செல்வங்களும் குவியலாம். வருமான வரவு உங்களுக்கு எளிதாகவே அமையப்போகுது. இந்த மாதம் எதிர்காலத்தில் ஒரு செழிப்பான வணிகத்திற்கான தளமாக அடித்தளமாக செயல்படலாங்க. அரசு மற்றும் அதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகிறீங்க. மேற்பார்வையும் தலைமைத்துவமும் வணிகத்தில் மிகவும் தீவிரமாகவும் பயனுள்ளதாகவும் மாறப்போகுது. தொழில்துறையில் உள்ள மற்ற தரப்பினரை இருந்து நல்ல வணிக சலுகைகளும் இருக்க போகுதுங்க. அடுத்து ஆரோக்கியமானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் காணப்போகுது. மனைவி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கப் போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால்கள் மற்றும் தசைகளில் பிடிப்புகள் போன்ற சிறிய பிரச்சனைகளும் இருக்கலாம். உங்களின் உணவு பழக்கத்தில் சாதகமான மாற்றங்களும் ஏற்படலாம். முந்தைய உடல்நல பின்னடைவுகளில் இருந்து நீங்கள் மீள போறீங்க. மேலும் நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டும். சிறு சிறு விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். அடுத்து மாணவர்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக கல்வி பயில போனீங்க. தகுதி தேர்வுகள் மற்றும் பிற நுழைவு தேர்வுகளில் நீங்கள் எளிதாகவும் தேர்ச்சி பெறலாம். உங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்வு செய்ய இது ஒரு சிறந்த மாதம் என்றே சொல்லலாங்க. மாணவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை காட்டும் வகையில் சாதகமான மாற்றங்களும் இருக்கலாம். வெளிநாடு சென்று புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் இந்த மாதத்தில் தங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இந்த காலகட்டம் நல்லதாக அமையுங்க. மேலும் மாணவர்களாகிய நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் ஹைகிரீவர் பூஜையை செஞ்சாலே உங்களுடைய கல்வியானது மேன்மேலும் சிறக்குங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்பட வேண்டும் என்று நினைச்சிங்கன்னா நீங்கள் சனி பூஜை செய்து வந்தால் உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும். மேலும் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெற வேண்டும் என்று நினச்சிங்கன்னா நீங்கள் அங்காரகன் பூஜையை செய்து வந்தால் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியுங்க. உங்களுடைய நிதிநிலையானது மேன்மேலும் மேம்பட நீங்கள் சூரியன் பூஜை செய்யலாம். சூரியன் பூஜை செஞ்சால் உங்களுடைய நிதிநிலையில் மாற்றம் ஏற்படும். மேலும் உங்களுடைய திருமண உறவில் சில சில விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த திருமண உறவில் நல்லிணக்கம் காண நீங்கள் சனி பூஜை செய்து வரலாங்க. சனி பூஜை செய்தால் உங்களுடைய திருமண உறவான சிறப்பாகவே இருக்குங்க. பொதுவாக சொல்லணும்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதமானது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாகவே இருக்கப் போகுது. அஷ்டம சனி நடந்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் நிகழ்த்த போகிறாரு. மேலும் நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதம் நீங்கள் தொடங்குனீங்கன்னா அந்த காரியமானது கண்டிப்பாக வெற்றியை பெற்றுத்தருங்க. எனவே கடகராசிக்காரங்களுக்கு இது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப் போகுது.
இதுவரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, மேலும் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு அனுமன் ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.